ஓகே, நம்ம புக் பேங்க் கொஸ்டின்ஸ் வந்துட்டோம். புக் பேங்க் கொஸ்டின்ஸ் எப்பொழுதுமே ரொம்ப சில இம்பார்ட்டன்ஸ்லாம் தராங்க தெரியுது. கிட்டத்தட்ட 10 questions, இப்போ 100 questions கேட்குறாங்களா, இல்லை 10 questions வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் புக் பேங்க்லேயே இருக்குது. ஸோ இது ஹெல்த் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஆக்சுவலாக செகண்ட் பொசிஷன் வந்துருச்சு. ஆனால் புக் வைஸாக பார்த்தோன்னா கேரளாவுக்கு அடுத்தது தமிழ்நாடு தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ புக் வைஸாக பார்த்தோன்னா கேரளா பஞ்சாப் வந்து முன்னாடி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு இஸ் அகேட் ஆஃப் தமிழ்நாடு எதுக்கு முன்னாடி இருக்குன்னு கேட்குறாங்க குஜராத். ஓகேங்களா, குஜராத். இது புக் பேக் கொஸ்டின்ஸ் படி. இது வந்து 2013 ஹெல்த் இண்டெக்ஸ் படி. 2018 ஹெல்த் இண்டெக்ஸ் படி பார்த்தோன்னா கேரளா மட்டும் தான் முன்னாடி இருக்குது. ஓகேங்களா, இந்த செக்ஸ் ரேஷியோ வந்து தமிழ்நாடு வந்து என்ன ரேங்க்கில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கேட்கலாம். 995 தமிழ்நாடு இஸ் ரிச் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா ரிசோர்ஸ்லேயும் நம்ம ரிச்சாக தான் இருக்கிறோம். மெயின் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் தமிழ்நாடு, முக்கியமான கொஸ்டின் வெல் இரிகேஷன், இது கேட்கலாம். 56% கேட்கலாம். 56% நெட்டட் கார்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பூர் கோயம்புத்தூருங்கிறது என்னது வெட் கிரைண்டர்ன்னு பார்த்தோம். அப்புறம் பம்ப் சிட்டின்னு சொல்லணும் பார்த்தோம். ஈரோடு பொறுத்த வரைக்கும் ஷாஃபா டெக்ஸ்டைல்ஸ்ன்னு பார்த்தோம். டெக்ஸ்டைல் சென்டர் அப்படின்னு பார்த்தோன்னா கரூர். ஓகேங்களா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ராங்லி மேட்ச் கேட்குறாங்க. கேட்வே ஆஃப் தமிழ்நாடு தூத்துக்குடி, ஓம் டெக்ஸ்டைல் சிட்டி கரூர். ஓகேங்களா, இது ஈரோடு வந்து ஷாஃபா டெக்ஸ்டைல்னு பார்த்துருப்போம். ஓம் டெக்ஸ்டைல் சிட்டிங்கிறது என்ன கரூர், ஸ்டீல் சிட்டிங்கிறது என்ன சேலம், பம்ப் சிட்டினாலும் வெட் கிரைண்டர்னாலும் கோயம்புத்தூர் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி டஸ் நாட் ஹவ் அன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு கேட்குறாங்க. மதுரையில் இருக்குது, திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, பரமக்குடியில் இல்லை. நேஷ் ஸ்டாம்ப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபாலோயிங் கிராப்ஸ், இதை கோகோனட்னு போட்டுருவோம். ப்ரொடக்ஷன் வைஸாக நம்ம ஃபஸ்ட்டு, ப்ரொடக்டிவிட்டி வைஸாக கேரளா ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, பனானா கோகோனட் அப்புறம் வந்து என்னென்னா பிளான்டேஷன் கிராப்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கோம். எக்ஸப்டும் கேட்டிருக்காங்க காட்டம். ஒன்று உணர்ச்சி வசப்பட்டு பனானா ஊற்றி போட்டு போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு போடணும். ஓகேங்களா, த லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் த லேண்ட் இஸ் யூஸ்ட் இன் த கல்டிவேஷன் ஆஃப் லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் த லேண்ட் எதுக்கு வந்து கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா பேடி, அடுத்தது வந்து மில்லர்ஸ், அதுக்கடுத்தது பல்சஸ். லிட்ரஸி ரேட் என்னென்னு கேட்குறாங்க, 8th. ஓகேங்களா, 2011 படி 8th. த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் ஃபைல் பை எம்எஸ்எம்இஸ் தமிழ்நாடு எத்தனாவது ரேங்க்னா ஃபஸ்ட்டு. 15% ஆஃப் த எம்எஸ்எம்இஸ் வந்து எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாடில் தான் இருக்காங்க. ஸோ விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஸ் த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ஆஸ் த ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோன்னு கேட்குறாங்க. நீல்கிரிஸ். ஓகேங்களா, விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஸ் த லோவஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. லோவஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ பார்த்தோன்னா இது வந்து 1041. லோவஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ பார்த்தா கடலூர், இது வந்து என்னன்னு நினைக்கிறேன் 896. இது வந்து 897. கடலூர் அரியலூர் வந்து 896. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. இதெல்லாம் எந்த சென்சஸ் படி பார்க்குறோம், 2011 சென்சஸ் படி. இது அப்டேட் ஆயிரும், அடுத்த வருஷம் அப்டேட் ஆயிரும். விச் யூனியன் டெரிட்டரி அஸ் தான் ஐஎஸ் எக்ஸ் ரேஷியோ, எந்த யூனியன் டெரிட்டரிக்கு வந்து ஐஎஸ் எக்ஸ் ரேஷியோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா பாண்டிச்சேரி. த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு ஜிஎஸ்டிபி இன் தமிழ்நாடு எங்கே இருந்ததுனா சர்வீஸ் செக்டர், எத்தனை சதவீதம்னு பார்த்தோம் 64%. ஓகேங்களா, 64%. 8% வந்து 8% அக்ரிகல்ச்சர், மிச்சம் 28% வந்து இண்டஸ்ட்ரி. எஸ்டிஐ இந்த தமிழ்நாடு ஸ்ட்ராங்க்டு எத்தனாவதுன்னு கேட்குறாங்க, 4th இல்லை 3rd. இந்த புக்கு வைஸாக 3rd, இது வந்து நிதி ஆயோக் ரிப்போர்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, புக் வைஸாக 3rd, அதுவே வந்து அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா, ஸ்பீக் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீக்கர் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, சென்னை, மதுரை, டியூட்டிகோரன். ஓகேங்களா, டியூட்டிகோரன் ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னா டியூட்டிகோரனில் இருக்குது. டைசல் பார்க் என்ன பார்க்குன்னு கேட்குறாங்க, பயோ பார்க். அப்புறம் அது போல் சிறுசேரி வந்து ஐடி பார்க். டோட்டல் சிமெண்ட் ப்ரொடக்ஷன்லாம் இந்தியாவோட பொசிஷன் வந்தோன்னா 3rd. ஓகேங்களா, தி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் சதர்ன் ரயில்வே எங்கேன்னு கேட்குறாங்க, சென்னை. ஓகேங்களா, கடைசியாக வந்து கொஞ்சம் அறிய பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன், அதாவது அந்த இதை கம்ப்ளீட் பண்ணும்போது. ஓகேங்களா, அதாவது இந்த பாவர்ட்டி பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்போம் கொஞ்சம் அறிய பண்ணியிருந்திருப்போம். ஸோ வந்து என்னென்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 50, அதாவது 1000 பேர் இருக்காங்கன்னா எவ்வளோ அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்கன்னா 50 பேர் 50 பேர் இருக்காங்க. தமிழ்நாடில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து 42 பேர் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. ஓகேங்களா, பாவர்ட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்ன அதாவது 94 வந்து 45 பேர் இருந்திருக்காங்க, 45%. ஓகேங்களா, 45% வந்திருக்காங்க.
2005 ரிப்போர்ட் படி என்ன 31% வந்திருக்காங்க. 2012 படி 12% வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து இந்திய தமிழ்நாடோட கிரேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்னு நமக்கு கிளியராக தெரியுது. ஓகேங்களா? இதிலே வந்து அர்பன் பாப்புலேஷனில் பார்த்தா என்னென்னா, ரூரல் பாப்புலேஷனில் பார்த்தா 16, அர்பன் பாப்புலேஷனில் பார்த்தா 7. ஓகேங்களா? சரி, கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். இந்த லெசன்லேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, அதனால தான் அவ்வளோ டீப்பாக பார்த்தோம். ஓகேங்களா? குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, சில டைம் 2 க்வெஸ்சன் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஜாகிரஃபி ஃபஸ்ட் லெசனாக இருந்தாலும் சரி, இந்த லெசனில் வந்து க்வெஸ்சன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா?